வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்பது தற்போது பேசும் பொருட்டா மாறி இருக்கு என்ன நடந்ததுன்றத விரிவா பார்ப்போம் ஆரணி நாடாளுமன்ற தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடக்கூடிய பத்து நாடாளுமன்ற தொகுதிகளுக்குள் மிக முக்கியமான தொகுதியா பார்க்கப்படுகின்றது இந்த தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக திரு கணேஷ்குமார் அவர்கள் களமிறக்கப்படுகிறார் இதே தொகுதியில இவரை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக திமுகவும் அதிமுகவும் நேரெதிரே வேட்பாளர்களை நிறுத்தி அவர்களுமே களம் காட்டுறாங்க இந்த தருணம் தான் அங்க இருக்கக்கூடிய செய்யாறு பகுதியா இருக்கட்டும் ஆரணி பகுதியா இருக்கட்டும் செஞ்சி பகுதியா இருக்கட்டும் மயிலா பகுதியா இருக்கட்டும் இந்த இடத்துல எல்லாமே பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு அதி தீவிர பிரச்சாரத்தையும் வாக்கு சேகரிப்பையுமே ஈடுபட்டு இருக்கிறாங்க நேர்மை கொண்டு வாக்கு சேகரிப்போடு ஈடுபடக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இந்த செயலை வீழ்த்தும் விதமாக திமுக செய்திருக்கக்கூடிய ஒரு செயல்தான் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது என்ன அப்படின்னா செஞ்சிக்கை அருகாமல் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அந்த கிராமத்தினுடைய பெயர் சொல்ல விரும்பல அந்த கிராமத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளரான திரு கணேஷ்குமார் அவர்கள் சென்றிருக்கிறார் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னாக்க அந்த கிராமத்துல செஞ்சிக்கை அருகாமல் இருக்கக்கூடிய அந்த கிராமம் என்பது பட்டியல் சமுதாயம் ஆழக்கூடிய ஒரு பகுதியாக கிராமமாக இருக்கிறது இவருடைய பிரச்சார வாகனம் என்பது அந்த பகுதிக்கு சென்றிருக்கின்றது அப்ப அந்த கிராமத்தை சார்ந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் மக்கள் எல்லாமே ஒன்று என்ன இவருடைய பிரச்சார வாகனத்தை ஊர் எல்லையிலே அதாவது அந்த என்ட்ரன்ஸ் இல்லையா ஒரு ஒரு கிராமத்துக்கும் அந்த எல்லையிலேயே தடுத்து நிறுத்திருக்கிறாங்க தடுத்து நிறுத்தி இவர் கணேஷ்குமார் அவர்கள் வாகனத்தை விட்டு இறங்கி வந்ததா சொல்லப்படுகின்றது அவர்கிட்ட உங்க மேல எங்களுக்கு நல்ல மரியாதை இருக்குது உங்களுக்கு எப்போதுமே எங்களுடைய ஒரு சப்போர்ட் இருக்கும் ஆனா நீங்க ஓட்டு கெட்டு உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கணேஷ்குமார் அவர்களை தடுத்து அதுக்கு பின்பு அப்படியே வழி அனுப்பிட்டாங்க நீங்க உள்ள வரக்கூடாது நாங்க வந்து உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க மனசு உடைஞ்சு போய் வராரு அவர் சரி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் என்ன ஏத்துக்கல இந்த பட்டியல் சமுதாய மக்கள் வந்து ஏதோ ஒரு காரணத்திற்காக நம்மளை திருப்பி அனுப்புறாங்க இருப்பினும் வருத்தப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வந்திருக்கிறாரு திரு கணேஷ்குமார் அவர்கள் ஆனால் அதற்கு பின்பாக பல்வேறு பட்டியல் சமுதாய மக்கள் வாழக்கூடிய பகுதியில அவருக்கு அமோக வரவேற்பு கிடைத்திருக்கின்றது நாங்களும் நலம் வச்சிருக்கிறோம் நாங்களும் வீடு வச்சிருக்கிறோம் எங்களுக்கு உங்கள மாதிரியான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வந்தால் மட்டும்தான் எங்களுடைய குரலாக ஒழிக்க முடியும்னு சொல்லிட்டு வரவேற்பும் கொடுத்திருக்கிறான் சரி பல்வேறு பகுதிகளில் பட்டியல் சமுதாய மக்கள் வரவேற்கக்கூடிய இந்த சூழல் இருக்க பட்சத்துல ஏன் அந்த குறிப்பிட்ட சில கிராமங்கள்ல இவர்களுடைய வருகையை அந்த மக்கள் விரும்பணும்னு சொல்லிட்டு நாம களத்துல நேரடி ஆய்வு மேற்கொண்டபோதுதான் போதுதான் தெரிய வந்திருக்குது இந்த திமுகவை சார்ந்தவர்களும் வீசிக்காவை சார்ந்தவர்களும் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா ஒவ்வொரு பட்டியல் சமுதாயம் வாழக்கூடிய மக்கள் மத்தியில போயிட்டு கிட்டன் பிரச்சாரம் அதாவது மறைமுக பிரச்சாரத்தை செஞ்சிருக்கிறாங்க என்னன்னா பாமக வந்துட கூடாது பாமக வந்துட்டா நமக்கு எதுவுமே கிடைக்காது பாட்டாளி மக்கள் கட்சி வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த இடத்துல உட்காந்துட்டாங்கன்னா அவங்க சமுதாய மக்களுக்கு மட்டும்தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரப்புரையை மேற்கொண்டு இருக்கிறாங்க அதையும் தாண்டி நமக்கு வந்து திமுக தான் இங்க வரணும் திமுக வந்தாதான் நமக்கு எல்லாம் செய்வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொய் பிரச்சாரத்தை இந்த இரண்டு கட்சிகளுமே அந்த பட்டியல் சமுதாயம் வாழக்கூடிய பகுதிகளில் போயிட்டு தெளிச்சுட்டு இருக்கிறதா கல ஆய்வு மேற்கொண்டதெல்லாம் நமக்கு பல்வேறு தகவல்கள் கிடைத்திருக்கு எப்படி பாருங்க ஒரு மக்கள் மதியில எப்படி ஒரு விஷமத்தன்மையை பதிக்கிறாங்க மேல்மாவில சிப்காட் பிரச்சனை வந்த போது அது மட்டும் இல்லாம பல்வேறு பிரச்சனைகள் வந்த போது அந்த பகுதியில சாதி பார்க்காது மதம் பார்க்காது இனம் பார்க்காது அனைத்து தரப்பு மக்களுக்குமாக போயிட்டு களத்துல களப்பணியாற்றவர் தான் நம்மளுடைய கணேஷ்குமார் அவர்கள் நாங்க நேரடியா களத்துக்கு போயிட்டு பல்வேறு இடத்துல கேட்டோம் எல்லாரும் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா அது நல்ல மனுஷன் நாங்க வந்து வெயில்ல உட்கார்ந்து மேல்மா பகுதியில் சிக்காட் பிரச்சனை பதினோரு கிராமம் இந்த பதினோரு கிராம மக்கள் வெயில்ல உட்காந்து வெயில உட்காராதீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காக நான் இருக்க போராடுறேன்னு கூடாரம் அமைச்சு கொடுத்துருக்கிறார் இந்த உட்காந்து நீங்க போராடுங்க இது வந்து உங்களுக்கு இந்த வெயில் தாக்கத்தை தணிக்கும்னு சொல்லிட்டு கூடாரம் அமைத்து கொடுத்து அந்த மக்களை போராட்டத்தை செய்த வைத்து அந்த மக்களுக்கான போராட்டத்திற்கு இருந்தவர் தான் திரு கணேஷ்குமார் அவர்கள் ஆனால் இப்படி ஒரு விஷமத்தன்மையான ஒரு பிரச்சாரத்தை இல்ல ஏமாறக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க எல்லா சமுதாயத்திலும் இருக்கிறாங்க அப்படி இந்த திமுக வீசிக்கா சொல்லக்கூடிய அந்த விடயத்தை உள்வாங்கக்கூடிய செஞ்சிக்கு அருகாமல் இருக்கக்கூடிய இந்த போன்ற கிராமத்தினுடைய மக்கள் இந்த மாதிரியான செயல்பாட்டில் ஈடுபட்டு இருக்கிறாங்க நாங்கள் என்ன சொல்றோம் ஒரு விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க இல்லையா நாலஞ்சு எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அவங்க இடத்துல சேலமா இருக்கட்டும் மேட்டூரா இருக்கட்டும் ஏன் மயிலத்திலேயே ஆரணி தொகுதியில் இருக்கக்கூடிய மயிலமா இருக்கட்டும் தருமபுரியா இருக்கட்டும் எந்த ஒரு இடத்துலயாவது ஒரு சாதிய பிரச்சனையோ ஒரு மத பிரச்சனையோ ஒரு சாதிய தீண்டாமையோ இந்த எம்எல்ஏக்களால் வந்திருக்கதாக சொல்ல முடியுமா என்றால் நிச்சயமா சொல்ல முடியாது காரணம் என்னன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து தரப்பு மக்களுக்குமாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு எடுத்துக்காட்டு தான் அதே போலதான் ஆரணி தொகுதியா இருக்கட்டும் பாட்டாளி மக்கள் கட்சி நிற்கக்கூடிய எஞ்சி இருக்கக்கூடிய ஒன்பது நாடாளுமன்ற தொகுதியா இருக்கட்டும் எந்த இடத்துலயுமே வெற்றி பெற்றாலும் தோல்வி உற்றாலும் அந்த மக்களுக்கு அரணாக இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி தான் திமுக என்னென்ன வார்த்தை சொன்னாங்கன்றதையும் சில பேர் சொன்னாங்க அது இருக்கக்கூடிய கிராம மக்கள் நல்லா அவங்களும் இருப்பாங்கல்ல இவர்களுடைய பொய்யெல்லாம் நம்பாத மக்களும் இருப்பாங்களா அவங்க சொன்னது என்ன ஐயோ பாமகவா அது வந்து அப்படி அது இப்படி அவர் அன்புமணி வந்து அவங்க சாதிக்கு தான் பண்ணுவாரு பக்கத்துலேயே மருத்துவ யாரு இருக்கிறாரு அவங்க சாதிக்கு தான் பண்ணுவாரு நம்ம சாதிகள் எதுவும் பண்ண மாட்டாங்க நம்ம சாதியை எதிரியா பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டுக்காக இரு பெரும் சமுதாயத்திலேயே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை தூண்டுகொன்ற விதமாக இதை திமுக வீசிக்க அவருடைய பேச்சு என்பது பல்வேறு கிராமங்கள் அமைந்திருக்கின்றது சின்ன சின்ன பசங்களையுமே மூளைச்சலவு செய்து இந்த கும்பல் நம்ம அந்த கிராமம் மட்டும் கிடையாது செஞ்சி கருகாமல் இருக்கக்கூடிய கிராமம் மட்டும் கிடையாது மேல்வா பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமம் நற்பள்ளி அப்படின்ற கிராமம் இன்னும் பல்வேறு ஆலப்புரந்தான் அப்படின்ற ஒரு கிராமம் சொல்லிட்டு நிறைய கிராமங்களுக்கு போய் பார்த்தோம் அறியக்கூடிய மக்கள் சொல்றதே இதுதான் திமுகவுடைய கும்பல் என்ன பண்ணதுன்னா ஈவினிங் டைம்ல வருது அது இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போயிட்டு கணேஷ்குமார்க்கெல்லாம் ஓட்டு போட்டுறாதீங்க இங்க அமைச்சர் இருக்கிறாரு ஒரு அமைச்சர் இருக்கிறாரு இல்லையா அமைச்சர் நமக்கு எல்லாம் செய்வாரு சரியா நம்ம வந்து நம்ம நடத்த அப்படியா மீட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பாமகாவ ஒரு சாதிய வன்மம் பூசுகின்ற ஒரு இயக்கமாக ஒரு சாதியின் அடிப்படைக்கு செயல்பா செயலாற்றுகின்ற ஒரு இயக்கமாக இந்த மக்கள் மத்தியில இந்த திமுகவுடைய கும்பல் அச்சத்தின் காரணமாக தோல்வியின் காரணமாக பிம்பப்படுத்திட்டு இருக்கு அந்த ஆரணி பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் கணேஷ்குமார் அப்படிங்கிறது ஒரு சாதியினுடைய கட்சியில இருக்கக்கூடிய பிரமுகர் கிடையாது கணேஷ்குமார்ங்கிறவரு ஒரு சாதியில் பிறந்துட்டார் என்பதற்காக ஒரு சாதி வெறியர் கிடையாது அனைத்து தரப்பு மக்களுக்காக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து முன்னின்று உங்களுக்கான உரிமைகளை மீட்டு தரக்கூடியவர் தான் கணேஷ்குமார் அவர்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் எந்த நேரத்தில் போன் போட்டாலும் வரக்கூடிய ஒரு எளிய மனிதர் தான் கணேஷ்குமார் அவர்கள் நீ வீடியோ வந்து உங்க கணேஷ்குமார் அவர்களுக்கு வாக்கு சேகரிக்கிறதுக்காக போறியா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது எங்களுக்கு வெற்றியும் தோல்வியும் இரண்டாம் பட்சம் தான் ஆனால் தான் முதல் பட்சம் இப்படி போயிட்டு நாங்க இன்னொரு விஷயத்த கேக்குறோம் இங்கே சிதம்பரத்திலையோ இல்லை விழுப்புரத்திலேயோ காஞ்சிபுரத்திலையோ திமுக போட்டியிடக்கூடிய விசிகா போட்டியிடக்கூடிய எந்த ஒரு இடத்துலையும் போயிட்டு நாங்கள் திருமாவளன் அவர்களை உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னது கிடையாது திருமாவளன் அவர்கள் ஓட்டு கெட்டு வந்தால் விசிகாவினுடைய பிரதிநிதிகள் ஓட்டு கெட்டு வந்தால் திமுகவினுடைய பிரதிநிதிகள் ஓட்டு கெட்டு வந்தால் யாரையும் தடுத்து நிறுத்தாதீர்கள் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் எந்த ஒரு இடத்துலையும் தடுத்து நிறுத்துங்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை ஆனால் இந்த கூட்டம் என்ன பண்ணுது அந்த ஒரு கேண்டிடேட்டையே தடுத்து நிறுத்துறாங்கன்னா அதுக்கான காரணம் என்ன இந்த அரசியல்வாதிகளினுடைய சுய பிழைப்பு பேச்சுவார்த்தா பேச்சுவார்த்தை தான் இவர்கள் பேசக்கூடிய அந்த பேச்சு அந்த மக்கள் மத்தியில் நஞ்சை விதைக்கக்கூடிய பேச்சா மாறி இருக்குது இல்லைன்னா சொல்லுவாங்களா ஐயோ அவரு ஒரே சாதிக்கு மட்டும்தான் தான் வராமல அப்படின்னு வயசானவங்களை போய் பிரெயின் வாஷ் பண்றாங்க அப்படி என்ன பயம் எப்போதுமே சொல்லுவாங்க போர்ல ஒரு வீரனை எதிர்க்க வேண்டும் என்றால் அவன் பெரும் வீரனாக செயல்பட வேண்டும் என்று ஆனால் ஒரு வீரனை எதிர்ப்பதற்காக அடிமுட்டால் போல செயல்படக்கூடாது அடிமுட்டால் போல யுக்தியை கையாள கூடாது என்பதுதான் எலோர் இந்திய இருக்கு நீ எந்த மாதிரியான செயல தயசித்த திமுக மறைமுகமா பண்ணக்கூடிய ஹிட்டன்டாவது நிறுத்துங்க இது உங்களுக்கு கேவலமா இல்ல ஒரு ஒரு கிராமத்திலும் போயிட்டு வேட்பாளர் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றது வேட்பாளர் வந்து தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்றது பாமக சாதி வரி குறித்த கட்சி அந்த கட்சி இந்த கட்சின்னு சொல்லிட்டு மக்கள் அதுல ஒரு ஐடென்டிட்டி ரிஃப்ளெக்ஷனை உருவாக்கிட்டு இருக்கிறீங்களே கேவலமா இல்ல நாங்க எங்கேயாவது அந்த மாதிரி பண்றோமா கிடையாது காரணம் என்னன்னா எங்களை வழிநடத்தக்கூடிய தலைவர் அப்படி நீங்கள் பின்தொடரக்கூடிய தலைவர் அப்படி உங்களை வழிநடத்தக்கூடிய தலைவர் அப்படி ஆரணி நாடாளுமன்ற தொகுதி மக்களே ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசியுங்கள் நான் அப்படியே கணேஷ்குமார் அவர்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல வரல உங்க தொகுதியில நிற்கக்கூடிய திமுக வேட்பாளர் அதிமுக வேட்பாளர்லாம் ஒப்பிடுங்க இதுல யார் எந்த வேட்பாளர் இத்தனை ஆண்டு காலமாக இந்த மக்களுக்காக பரிட்சயப்பட்ட முகமாக இருக்கிறார் இந்த மக்களுக்கான போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார் இந்த மக்கள் அவ்வப்போது துயரத்திலே துன்பத்திலே இடர்பாடுகளிலே சிக்கி தவித்த போது யார் அவற்றை தடுத்து தாமாக முன்வந்து மக்களுக்காக களமாடினார் என்பதை நீங்க ஒப்பிட்டு பார்த்து உங்களுக்கான ஒரு சிறந்த வேட்பாளரை ஆரணி நாடாளுமன்ற தொகுதி மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்